கூடவே போவேன்.
எல்லா பயலும் கொஞ்சம் நெஞ்சில பயத்தை வச்சு நடங்க. நீ தானப்பா கூட போற, ஒரு பூஜாவில எலுமிச்சை பழத்தை புடிஞ்சு சர்க்கரையை போட்டு கலக்கி ஜாக்கிரதையா வச்சுக்கோ, தொண்டையை நினைக்கிறது போதும். அமதா நான் வரட்டுவேன். சரி அத்தா, போனதும் லெட்டர் போடுங்க. தந்தியே கொடுக்குறேன். மணி நீங்க பா, நீங்க பாருங்க அம்மா கிட்ட ஜாக்கிரதையா நடந்துக்கணும். அழுப்பிடாதே. நான் டாடா. மணி டாடா சொல்லு. டாடா.
என்னங்க மோதிரம்? வைர மோதிரம். அதானே கேட்டேன், நான் அங்கிருந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன், என் கண்ணுக்கு பளிச்சு பளிச்சுன்னு தெரிஞ்சது. கொஞ்சம் கொடுங்க. சரி, நாட்டி பார்த்தாச்சு, நான் வரேன். இருங்க உட்காருங்க, அவங்க வந்துட்டவன் அப்புறம் போலாம். இந்த பாருங்க, அவங்க வர்ற வரையிலும் நான் காத்துக்கிட்டு இருக்கணும், அவசியம் இல்லை, நான் போறேன். இருக்க நானே போய் யாரு எவருன்னு எனக்கு தெரியலன்னா தயவு செய்து உங்களை மன்றாடி கேக்குறேன். பணம் உங்க கையில இருக்குங்கிறதுக்காக இப்படி பாதகமான துறையில ஈடுபடலாமா? நீ என்ன சொல்ற? புரியாத மாதிரி பேசுறீங்க. நீங்க சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக என் வாழ்க்கையை பாழாக்க வந்தீங்களா? உன் வாழ்க்கையை பாழாக்கவா? என்ன உளற? ஒரு நாள் இன்பத்துக்காக ஒரு பெண்ணை விலை கொடுத்து வாங்குறது உங்க மனசாட்சிக்கு முறையா தெரியுதா? இந்த அம்மா விஷயத்தை புரிஞ்சுக்காம பேசாது. விருந்துக்குன்னு சொல்லித்தானே என்ன இங்க அழைச்சிட்டு வந்தாங்க? நீங்க சந்தோஷமா இருக்க விரும்புறீங்கன்னு தானே என்ன இங்க அனுப்பி வச்சிருக்காங்க? என்ன, நான் பிறந்த இடமே வேறு, வளர்ந்த இடம்தான் இங்க. அடுத்தவன் வாழி கெடுக்க நினைக்கிற அயோன்னு மட்டும் என்ன நீ முடிவு? குணமுள்ள ஒரு கணவன் கிடை, அவரோட கடைசி வர குடும்ப வாழ்க்கை நடத்து. இந்த நிமிஷமே தயார். என்கிட்ட சொல்லி புண்ணியமே இல்லை. வர, இனியொரு தரம் இந்த மாதிரி நண்பர்கள் வார்த்தையை நம்பி மோசம் போயிடாதீங்க. உனக்கும் சொல்றேன், யார் வந்தாலும் நீ இப்ப சொன்ன உறுதியில் இருந்து எப்பவும் மாறிடாது. இருங்க. என்ன? என்னமோ சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். மறந்ததை நினைக்கும் போது இந்த மாதிரி நேரத்துல ஞாபகத்துக்கே வராது. சாவகாசமா நீயே சிந்தனை செய்திருப்பா. ரொம்ப நேரத்துல இருந்தீங்க, வந்துட்டீங்க. ஏமாண்டி விருந்து போஜனாலும் தான் எட்ல ஒன்னிந்தி. ஏன்பா, நீங்கெல்லாம் உண்மையான நண்பர்கள் தானா? ஏசா, அதுல என்ன சந்தேகம்? உங்களுக்கு இதுதான் பிழைப்பா? ஏய்யா, நல்ல விருந்து சாப்பாட்டுக்குன்னு கூட்டிக்கிட்டு போய் என்ன ஒரு நாட்டிக்காரி வீட்டுலதான் விட்டுட்டு வரதா? சாப்பாடு மட்டும் இல்லாம கூட கொஞ்சம் சங்கீதம் கேட்டு ரசிப்பீங்கன்னு தான் அங்க கூட்டிட்டு போனோம். போதும், போங்க வெளியே. இந்த திடீர் சிநேகிதர்கள் விஷயமே திடுக்கிடும் படியாத்தாரு. உங்களை பெரிய வியாபாரிகள்னு நினைச்சேன், ஆனா இந்த மாதிரி தொழில ஈடுபட்டவங்கன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். நாயனா, கோபம் சேர்த்து கொடுத்தேன். நாயனா பாபாஜி, கீனாவாஜி, முதல்ல இடத்து காலி பண்ணு, போங்க வெளியே. கேடா, சிநேகிதர்களா? சிநேகிதர்கள் இந்த மாதிரி சிநேகிதர்களோட சேர்ந்தா மனுஷன் உருப்பட்ட மாதிரிதான். நீங்க ஆச்சரியப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும். நீ இங்க வந்த எங்க வீட்டுல உங்க பொருள் எதையாவது மறந்துட்டு வந்துட்டீங்களா? என்ன அது? உங்க மனசை. என்ன சொல்ற? உங்க மனசை கேட்டு பாருங்க, மறந்துட்டு வந்த பொருள் ஞாபகத்துக்கு வரும்னு சொன்னேன். அங்கஜம், உன்னுடைய பாஷையெல்லாம் எனக்கு புரியாது, கொஞ்சம் விவரமா சொல்லு. இதோ பாருங்க. எம்மோதரம், நீங்க எனக்கு அன்பளிப்பா கொடுத்தீங்கல்ல? எப்போ? அப்படி சொல்லுவேன்னு பயந்துடாதீங்க. அங்க மறந்துட்டு வந்துட்டீங்க, அதை உங்ககிட்ட ஒப்படைக்க வந்து. அங்கஜம், உன்னுடைய செய்கையெல்லாம் எனக்கு அதிசயமா இருக்கு. உங்களை பணம் பறிக்கிறவங்க, நல்ல உள்ளத்தோட வர்றவங்களையெல்லாம் நடத்துறதுல அலைய விடுறவங்க, அப்படி இப்படின்னு ஊர்ல உள்ளவங்க சொல்றாங்க. ஊர் உலகத்துல சொல்றதெல்லாம் நம்ப கூடாதுங்க. என் உண்மை கதையை கேட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க எந்த முடிவுக்கும் வர வேண்டாம். ஏற்கனவே ஒரு பெண்ணினுடைய கதையை கேட்டுத்தான் அவளை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. இப்போ உன் கதையை நான் கேட்க வேண்டாம். அப்படின்னா உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். எனக்கு கல்யாணமும் நடந்து ஒரு குழந்தைக்கு தகப்பனும் ஆயிட்டேன். உங்க மனைவி ரொம்ப பாக்கியசாலி. என்ன அப்படி சொல்ற? உங்களை போல கள்ளமில்லாத கடவுள் ஒரு பெண்ணுக்கு கிடைக்கிறது ரொம்ப கடினம். நான் பெரிய துர்பாக்கியசாலி. தங்கஜம், நீ துணை இல்லாத தனிமரமா நிக்கிறேங்கிறத சுட்டி காட்டுறேன். அது எனக்கு தெரியாம இல்லை, ஆனா என் வாழ்க்கை கொடிக்கு ஒரு நல்ல பந்தலை ஏற்கனவே நானாவே அமைச்சுக்கிட்டேன். நானும் ஒரு முடிவு செய்துட்டேன். என்ன முடிவு செய்தே? சொன்னாலும் நடக்காதது ஏன் கேக்குறீங்க? நீங்க உங்க மனைவி மக்களோட சௌக்கியமா இருங்க, அதுவே போதும். தங்கஜம், உன்னுடைய பேச்சு செய்கை நடத்தையெல்லாம் பார்த்து நான் பேராச்சரியப்படுறேன். அதனால எனக்கு என்ன பண்ண? நான் வர்றேன். எப்ப நீங்க இங்க வந்தாலும் இந்த ஏழு வீடு தேடி வந்தா உங்களை வரவேற்கிறதுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் என் இதயம் துடி துடிச்சுக்கிட்டு இருக்கும். இதை மட்டும் என்னைக்கு மறந்துடாதீங்க. நான்
பெட்ரோல் எல்லாம் போட்டு வந்துட்டேன், ஊருக்கு புறப்பட வேண்டியதுதான். சரி சரி, பெட்டி படிக்கலாம், எடுத்து கார்ல. இந்த அம்மா யாருன்னு உனக்கு கேண்டா, இதெல்லாம் சொன்ன வேலையை செய்ய எடுத்து வச்சு.